வணக்கம் நண்பா, சைபர் தமிழா சேனல்ல நின்றுட்டு பண்ற ஃபர்ஸ்ட் வீடியோ இதுதான் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கு அப்படிங்கிறது மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா இதையவே கண்டினியூ பண்ணுவோம். எனக்கும் வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். சோ இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட போனை எப்படி எல்லாம் சார்ஜ் பண்ணக்கூடாதோ அப்படியெல்லாம் நம்ம சார்ஜ் பண்ணிட்டு இருக்கோம். அது ஏன் பண்ணிட்டு இருக்கோம், பண்ணா என்ன ஆகும், பண்ணலன்னா என்ன ஆகும் சொல்லி எல்லா விஷயத்தையும் பாத்தீங்க அப்படின்னா போட்டு உடைக்க போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஒரு சில டிப்ஸும் பாத்தீங்க அப்படின்னா கொடுக்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. ஓவர் எனர்ஜியா இருக்குல்ல, முந்தா நேரம் தான் பாத்தீங்க அப்படின்னா போய் வேக்சினை குத்திட்டு வந்தேன். குத்திட்டு வந்து அடுத்த நாள் பயங்கரமா படுக்க வச்சிருச்சு. இன்னைக்கு வந்துட்டு அப்படியே ஓவர் எனர்ஜியா இருக்கு. ஸோ வேக்சின் குத்தாதவங்க எல்லாம் சீக்கிரமா போய் குத்திக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு போனை இந்த ஜீரோல இருந்து 100% சார்ஜ் கொண்டு வரதுக்குள்ள நம்ம மக்கள் படுற பாடு இருக்கே, கொண்டு வந்த அந்த 100% பாத்தீங்க அப்படின்னா 100%ஆவே நிறுத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா நாம இத்தனை நாளா பண்ணிட்டு இருக்கோம். நானும் கொஞ்ச நாளைக்கு பண்ணிட்டு இருந்தேன், இப்ப பாத்தீங்க அப்படின்னா நான் பண்றது இல்லை. ஸோ நம்ம போன்ஸை சார்ஜ் பண்றதுக்காக எவ்வளவு சார்ஜஸ் நான் வாங்கியிருக்கேன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 சார்ஜஸ் பக்கம் நான் வாங்கியிருக்கேன். ஒவ்வொன்றா எடுத்து காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ப்ளஸ் கூடவே வந்த ஒரு வ்ராப் சார்ஜர். இது வந்துட்டு நம்ம ஒன் ப்ளஸ் ஃபோனை நல்லா வ்ராப்பில் பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜ் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. சார்ஜர் நல்லா ஆகும், ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜ் சரசரன்னு இறங்கிடும். ஸோ ஏன் இறங்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோனுக்காக நான் வாங்கின ஒரு சார்ஜர். இது ஒரு 15 வாட்ஸ் சார்ஜர் தான், வெறும் 15 வாட்ஸ் சார்ஜர், 1800 ரூபாய்க்கு வாங்கினது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் ஒர்க் சார்ஜர். ஓப்போ மொபைலுக்காக பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்தது 5 நிமிஷத்துலேயே ஒரு 35% 40% ஏறிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏறிட்டு தான் இருக்கு, ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி இறங்கிட்டு தான் இருக்கு. இது வந்துட்டு ஒரு வயர்லெஸ் சார்ஜர். இந்த மாதிரி நம்ம ஏகப்பட்ட சார்ஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா வாங்கி 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 டெஸ்ட் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கோம். சார்ஜ் நிற்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் வாங்கின புதுசில் நல்லா நிற்கும் ஃபோனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சரசரசரன்னு இறங்கிக்கிட்டே இருக்கும். இந்த சார்ஜ் போடுறதுக்கும் சார்ஜை ஃபோனில் நிறுத்தி வைக்கிறதுக்காகவே நம்ம ஏரோப்ளைன் மூடில் போடுறது என்ன, பவர் ஆஃப் பண்ணி சார்ஜ் ஏற்றுறது என்னன்னு சொல்லி நிறைய தப்பான விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா பண்ணிட்டு இருந்திருக்கோம். ஸோ எது தப்பு எது சரி அப்படிங்கிறது ஒவ்வொன்றா சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த ஃபோனை ஆஃப் பண்ணி சார்ஜ் பண்ணுற ஒரு மித்து. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே இந்த காலகட்டத்திலையும் இந்த ஒன் ப்ளஸ் யூஸ் பண்ணாலும் சரி, ஐஃபோன் யூஸ் பண்ணாலும் சரி, ஃபோனை ஆஃப் பண்ணி சார்ஜ் பண்ணால் சரசரசரசரன் 100% ஆயிரும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இது கிட்டத்தட்ட உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு 50% உண்மை, 50% பொய் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஏன் பொய் ஏன் உண்மைன்னு சொல்லி சொல்கிறேன். ஃபோனை ஆஃப் பண்ணி சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃபோனு அரை மணி நேரத்தில் சார்ஜ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். ஓகேவா? ஃபோன் ஆன் பண்ணி சார்ஜ் பண்ணுறப்போ ஒரு 45 நிமிஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜ் ஆகும். ஸோ அது ஒரு 15 நிமிஷம் டிஃப்ரென்ஷியேட் வரும். எதுக்காக அப்படின்னா நம்ம ஃபோன் ஆன் பண்ணுறப்போ உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நோட்டிஃபிகேஷன் வரும், அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு மெசேஜ் வரும், இன்டர்நெட் வந்துட்டு இன்கமிங் அவுட் கோயிங் போயிட்டு இருக்கும், அதுக்கப்புறமா ஏதாவது கால்ஸ் வரும். இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் ப்ராசஸோடவே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபோன் வந்துட்டு சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். அது அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறப்போ பேட்டரி ஏதாவது கெட்டு போயிடும். இந்த ஃபோனை வந்துட்டு ஆஃப் பண்ணி சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா பேட்டரியோட பேக்கப் பயங்கரமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய மித்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலத்தில் இருந்துச்சு. ஸோ அந்த காலம் அப்படின்னா அது ஒரு வசந்த காலம், நம்மளாம் பட்டன் ஃபோன்ஸ் யூஸ் பண்ண ஒரு காலம். அந்த காலத்தில் அப்படி ஒரு மித்து இருந்துச்சு, நிறைய பேர் அதை பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த காலத்துக்கு அது தேவையா அப்படின்னு சொல்லி கேட்டால் தேவையே இல்லை. அதுக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபோனை ஃப்ளைட் மூடில் போட்டு சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா உள்ள எந்த ப்ராசஸ் நடக்காது, எல்லா ப்ராசஸையும் பார்த்தீங்க அப்படின்னா அடித்து உட்கார வச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பேக்ரவுண்டில் எந்த ப்ராசஸ் நடக்காதனால கிட்டத்தட்ட உங்கள் ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விட்ச் ஆஃப் ஆன கணக்கில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபோன் சார்ஜ் ஆகிறப்போ அரை மணி நேரத்தில் என்ன, கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 நிமிஷத்துலேயே ஃபுல் சார்ஜ் ஆகிற சான்ஸ் இருக்குது. இதுவும் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன். எப்படா இவ்வளோ சீக்கிரம் சார்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஃபோன் ஆனில் இருக்கிறப்போ இந்த பேட்டரியை சீக்கிரமாக சார்ஜ் ஆகணும் அப்படிங்கறக்காக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த வ்ராப் சார்ஜரு, சூப்பர் ஒர்க் சார்ஜரு, இந்த மாதிரி நிறைய சார்ஜஸ் எல்லாம் வருதுல, அந்த சார்ஜர் ஓடுறதுக்காக உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில சாஃப்ட்வேர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ அந்த சாஃப்ட்வேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபோனை சீக்கிரமாக சார்ஜ் ஆக்கிறதுக்காக ஆப்டிமைஸ் பண்ணும், செல்ஃப் ஆப்டிமைஸ் பண்ணும், பூஸ்ட் பண்ணும், சர 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 சரன்னு பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜ் ஆகிறதுக்காக பூஸ்ட் பண்ணும். ஸோ உங்களோட ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி சார்ஜ் பண்ணாமல் ஆன் பண்ணியே சார்ஜ் பண்ணுங்கள். சீக்கிரமாக சார்ஜ் ஆகணும் அப்படின்னா ஃப்ளைட் மூடில் போட்டு சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா நார்மலாக சார்ஜ் ஆகிறத விட பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே சார்ஜ் ஆகும். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக எல்லாருமே நம்பிட்டு இருக்கிற இன்னி ஒரு தப்பான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோனை லேப்டாப்பில் குத்தி சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா பேட்டரி கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பல பேர் நம்பிட்டு இருக்காங்க. உண்மையாலுமே லேப்டாப்பில் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா பேட்டரி கெட்டு போகுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கெட்டலாம் போகாது. ஸோ லேப்டாப்ல இருந்து ஃபோனுக்கு கரண்ட் வரது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்லோவாக இருக்கிறப்போ பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோவாக சார்ஜ் ஆகும், அவ்வளோதான். ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜ் ஆகும். ஒரு அரை மணி நேரத்தில் சார்ஜ் ஆகுறது, ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் எடுக்கலாம். ஆனால் இதால் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி கெட்டு போகுமான்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக கெட்டு போகாது. இதுவே நம்ம ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணுறோம் பாருங்கள், ஒவ்வொரு ஃபாஸ்ட் சார்ஜர் அரை மணி நேரத்தில் ஃபுல் சார்ஜ் ஆயிரும், 1 மணி நேரத்தில் ஃபுல் சார்ஜ் ஆயிரும், 50% 5 நிமிஷத்தில் ஆயிரும் அப்படின்னு சொல்லி எல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க பாருங்கள். அந்த மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணுற ஃபாஸ்ட் சார்ஜர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பேட்டரியை சார்ஜ் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா
நம்மளோட பேட்டரி கெட்டு போகும். ஓகேவா? இதுதான் உண்மை, நம்பிதான் ஆகணும். நம்ம கிட்ட இருக்கிற இந்த ஃபாஸ்ட் சார்ஜர்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பேட்டரி திண்ணிகள். நம்ம பேட்டரியை வந்துட்டு நமக்கே தெரியாம ஸ்லோவா பாத்தீங்க அப்படின்னா கொண்டுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஃபாஸ்ட் சார்ஜர்ஸ் யூஸ் பண்ணாமல் இந்த ஸ்லோ சார்ஜர்ஸ் யூஸ் பண்ணுறப்போ பேட்டரி பேக்கப் வந்துட்டு பேட்டரி பேக்கப் இல்லை பேட்டரியோட லைஃபே உங்களோட லைஃபை விட அதிகமாகவே கிடைக்கும். ஸோ நீங்கள் யாராச்சும் மேக்புக்கோ இல்லை உங்கள் லேப்டாப்பில் யூஎஸ்பி சி டைப் சார்ஜர் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி சார்ஜர்ஸை வச்சு வந்துட்டு உங்களோட மொபைலை சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்பி சி டைப் பின் இருக்கிற ஒரு சார்ஜர் இது. உங்கள் லேப்டாப்பில் யூஎஸ்பி சி டைப் போட்டுருந்துச்சு அப்படின்னா இந்த டிவைஸை பார்த்தீங்க அப்படின்னா அதில் குத்திக்கிட்டு உங்களோட ஃபோனில் ஒயர்லெஸ் சார்ஜர் இருந்துச்சு அப்படின்னா இது யூஸ் பண்ணி ஒயர்லெஸ் சார்ஜ் பண்ணிக்க முடியும். அது போக பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடியே வந்துட்டு ரெண்டு யூஎஸ்பி 3.0 போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி டேட்டா ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிக்க முடியும். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. எவ்வளோ பேர் அதிகமாக ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறீங்க? நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 தடவை போயிருக்கேன். நீங்கள் எத்தனை தடவை போயிருக்கீங்க அப்படிங்கிறது மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எவ்வளோ பேர் நோட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஏர்போர்ட்டுக்குள்ளே நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபோனில் சார்ஜ் 100% இருக்கும். ஏர்போர்ட்டுக்கு வெளியே இருந்திருக்கும். ஏர்போர்ட்டுக்கு உள்ளே போனோடனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100% அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா 5%, 10% பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாகும். அதுக்கான ரீசன் வந்துட்டு ஏர்போர்ட்டுக்குள்ளே ஏகப்பட்ட சிக்னல் டவர்ஸ், ஏகப்பட்ட டவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டவர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிக்னல்ஸ் எல்லாம் ஃபோனுக்குள்ள வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5-15% வந்து நம்மளோட ஃபோனில் சார்ஜ் கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ ஏர்போர்ட்டுக்குள்ளே போனால் என்ன தான் ப்ரோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் ஃப்ளைட் மோட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு வந்துட்டு ஃப்ளைட் மோட் மட்டும் ஆன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா உள்ளே வேறு எந்த சிக்னல்ஸும் வராது. ஒரு சில ஏர்போர்ட்டுக்குள்ளே ஃப்ரீ வைஃபையை கொடுத்து வச்சிருப்பாங்க. அந்த வைஃபை சிக்னல்ஸை யூஸ் பண்ணி இந்த வாட்ஸ்அப் காலு, டெலிகிராம் காலு, அப்புறம் ஃபேஸ் டைமு, அதுக்கப்புறம் கூகுள் மீட் காலு எல்லாத்தையுமே அதை யூஸ் பண்ணி பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் சார்ஜ் ஒரு 5-10%, 15%, 20% வரைக்கும் மிச்சமாகும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபோனை நைட்டு ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறது. ப்ரோ ஃபோனை நைட்டு ஃபுல்லாக சார்ஜ் போட்டு வைக்காதீங்க ப்ரோ, டமால்னு வெடிச்சிரும் ப்ரோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபோனை நைட்டு ஃபுல்லாக சார்ஜ் பண்ணால் வெடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த ஃபோன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெடிச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ இருந்த டெக்னாலஜி வேறு, இப்போ இருக்கிற டெக்னாலஜி வேறு. ஸோ ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணோம், இப்போ நம்ம ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெடிக்குமான்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக வெடிக்காது. நம்ம சார்ஜ் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், 100% ஆனோடனே டிஸ்கனெக்ட் ஆகும், திருப்பி கனெக்ட் ஆகும், டிஸ்கனெக்ட் ஆகும், கனெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு செல்ஃப் ஆப்டிமைசேஷன், அதாவது நம்ம ஃபோனுக்கும் அறிவு இருக்குது. ஓகேவா? ஸோ அறிவு இருக்கிற ஃபோன்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். தாராளமாக நைட்டு ஃபுல்லாக சார்ஜ் பண்ணலாம், ஒரு மாதம் ஃபுல்லாக சார்ஜ் போட்டு வச்சு தூங்கலாம், ஒரு வருஷம் ஃபுல்லாக சார்ஜ் போட்டு வச்சுட்டு தூங்கலாம். அடுத்து ஸோ அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக்ரவுண்ட் ஆப்ஸை கிளியர் பண்ணுறது. நானே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக்ரவுண்ட் ஆப்ஸை கிளியர் பண்ணால் சார்ஜ் நல்லா நிற்கும்னு சொல்லி வீடியோ பண்ணியிருக்கேன் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. ப்ரோ நீங்களே சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ ஏன் அப்போ நான் சொன்னேன் அப்படின்னா அப்போ இருந்த ஃபோன்ஸ் எல்லாம் வேறு. ஸோ வேறு டெக்னாலஜின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லாருமே ஐஃபோன் யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறமா ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபோன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் ஆப்ஸ் ஆனில் இருந்தால் சார்ஜ் இறங்கவே இறங்காது இப்போ இருக்கிற ஃபோன்ஸில். ஸோ அதுக்கான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் ஆப்ஸ் பேக்ரவுண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு ரொம்ப கம்மியான பேட்டரிஸ் தான் யூஸ் பண்ணோம். நம்ம அந்த பேக்ரவுண்ட் ஆப்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தடவை அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுறப்போ அதிகமான பேட்டரியை பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்கும். இப்போ வர ஃபோன்ஸில் வந்துட்டு பேக்ரவுண்ட் ஆப்ஸ் ஆனில் இருந்துச்சு அப்படின்னா அப்படியே விட்டுருங்க. ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி நீங்கள் அதை ஓப்பன் பண்ணுறப்போ அதிகமான பேட்டரி வந்துட்டு உங்கள் ஃபோன்லேருந்து அது சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இருக்கிற ஃபோன்ஸில் இந்த தப்பை பண்ணாதீங்க. நம்ம ஊரில் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, ஃபோனை சார்ஜ் போட்டு அது மேலே ஏறி தூங்கிடுவோம். தலகாணி கடையில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோனை வச்சு சார்ஜ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பழக்கம் இருக்குது. எனக்கு இருக்குது, உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா என் இனமடா நீ. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறப்போ நம்ம ஃபோனோட பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் சார்ஜ் ஆகாது. ஏன் அப்படின்னா ஃபோனோட வென்டிலேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு க்ளோஸ் ஆகிரும். ஸோ க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஹீட்டு வெளியே போகாதனால ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஃபோன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃபாக ஹீல் பண்ண ஆரம்பிக்கும். ஹீட்டை வந்துட்டு கம்மி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். உள்ளவே வந்துட்டு இந்த ப்ராசஸ் ஓட 100% சார்ஜை எட்டவே எட்டாது, 50%, 60%னே இருக்கும். ஸோ சார்ஜ் ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே லேட் ஆகும். தலகாணி கீழே இருக்கிறப்போ இல்லை நீங்கள் அது மேலே ஏறி தூங்கிட்டீங்க அப்படின்னா ஃபோன் பயங்கரமாக ஹீட் ஆகும். எவ்வளோ பேர் நோட் பண்ணியிருக்கீங்க? ஸோ இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா தலகாணி கீழே நீங்களே சார்ஜ் போட்டு அது மேலே ஏறி தூங்கிக்கிறது இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க. ஸோ லாஸ்ட்டாக எல்லாருமே நம்பிட்டு இருக்கிற இன்னொரு விஷயம் இந்த பேட்டரி சேவர்ஸ் ஆப். பேட்டரி சேவரை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பேட்டரியை காப்பாற்றிடும், உலகத்தை காப்பாற்ற அவெஞ்சர்ஸ் மாதிரி பேட்டரியை காப்பாற்ற பேட்டரி டாக்டர் டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ஆப்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பேட்டரி சேவரும் நம்மளோட பேட்டரியை சேவ் பண்ணாது. பேட்டரியை பேக்ரவுண்டில் உட்காந்துட்டு அப்படியே எலி மாதிரி அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா கடிச்சு போயிட்டே இருக்கும். ஸோ தயவு செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்டரி சேவர் ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ நான் சொன்ன இந்த விஷயம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் செல்ஃபாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நான் இத்தனை நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா உட்காந்து யோசிச்சு கேதர் பண்ணி சொன்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிவிட்டு ரொம்ப எனர்ஜியாக போயிடுச்சு இல்லை நீங்கள் வீடியோ
ஆமாம். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் தான் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தமிழில் கருப்போம், தமிழை காப்போம். இன்ஜெக்ஷன் போடாதவங்க சீக்கிரம் போய் குத்திக்கோங்க. பை.